சாண்டிலின் அவர்களின் ராஜபேரிகை பாகம் 3 அத்தியாயம் 41 அல் ஹாக்கீம். ஜெய்சிங் சென்ற திக்கையே நீண்ட நேரம் பார்த்து கொண்டிருந்த மானாஜி கடைசியில் சந்தா சாஹிப்பை நோக்கி திரும்பி வாருங்கள் என்று கூடாரத்துக்குள் அழைத்து சென்றார். உள்ளே சென்றதும் ஒரு ஆசனத்தில் அவரை அமர செய்து, தாங்கள் தங்க தனி கூடாரம் ஏற்பாடு செய்திருக்கிறேன், தங்களுக்கு துணையாக இங்குள்ள மகாராஷ்டிர வீரர் யாரும் வேண்டாம் என்று ஒரு பதானையே ஏற்பாடு செய்திருக்கிறேன் என்றார். தங்குவதற்கு கூடாரம் எதற்கு, நான் புறப்பட வேண்டியதுதானே என்று சந்தேகம் ஒலித்த குரலில் கேட்டார் சந்தா சாஹேப். அந்த சந்தேக துணியை கவனித்தாலும் கவனிக்காதது போலவே சொன்னார் மானாஜி, இன்று இரவு இழைப்பாருங்கள், மீதியை நாளை யோசிப்போம் என்று. சந்தா சாஹேபின் கண்களில் சந்தேக சாயை அதிகமாக படர்ந்தது. நாளை வரை ஏன் காக்க வேண்டும், இப்போது நான் கிளம்பினால் என்ன என்று வினவிய அவர் குரலிலும் கிளி இருந்தது. நேசப்படைகள் வழிநெடுக அடர்த்தியாக நிற்கின்றன, உங்களை அனுப்ப வேண்டிய இடத்துக்கு அத்தனை சுலபமாக அனுப்ப முடியாது, ஒரு நாள் பொறுங்கள் என்றார் மானாஜி. பிறகு பண முடிப்பை காட்டி, இதையும் உங்கள் விடுதலை சம்பந்தமாக உபயோகப்படுத்த வேண்டியிருக்கும் என்றும் தெரிவித்தார். ஆமாம், கொடுக்க வேண்டியவர்களுக்கு கொடுங்கள், என் விடுதலை பூர்த்தியானதும் இன்னும் நிரம்ப பணம் தருகிறேன். அப்புறம் தேவை இருக்காது என்று சொன்ன மானாஜி பதான் பதான் என்று இருமுறை அழைக்க, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை கவசம் அணிந்த ஒரு மனிதன் உள்ளே நுழைந்தான். நவாப் அவர்களை ஜாக்கிரதையாக கவனி, பிரிட்டிஷ்காரர்கள் கேட்டால் மானாஜியின் நீண்டகால நண்பன் என்று கூறிவிடு, நான் சொன்னது நினைவில் இருக்கட்டும். நம்மிடம் நவாப் இருக்கும் விஷயம் யாருக்கு தெரிந்தாலும் குழப்பம் அதிகமாகும், பிறகு நவாபை விடுதலை செய்வது நமது கைகளில் இருக்காது என்று கூறவே கவசம் அணிந்த பதான் சந்தா சாஹிப் பின்தொடர வெளியே சென்றான். 4-5 கூடாரங்களை தாண்டி அதிக படை நடமாட்டமில்லாத இடத்தில் இருந்த ஒரு கூடாரத்துக்குள் அவரை அழைத்து சென்று அங்கிருந்த கயிற்று கட்டிலை காட்டி, நவாப் இதில் படுக்கலாம், மீதி விஷயங்களை நாளை பார்ப்போம் என்றான் அந்த பட்டாணிய வீரன். சந்தா சாஹிப் அவனை சந்தேகத்துடன் பார்த்தார். பதான் இத்தனை அருமையாக தமிழ் பேசுவது வியப்பாக இருக்கிறதே என்றும் கூறினார். எல்லாம் பழக்கம்தான் காரணம், படுங்கள் நவாப் என்று சொல்லி அந்த வீரன் வெளியே சென்றான். நவாப் படுத்தார். நீண்ட நேரம் உறக்கம் வராவிடினும் உணர்ச்சி கொந்தளிப்புகள் அளித்த அசதி கடைசியில் அவரை உறங்க வைத்தது. மறுநாள் காலை பொழுது விடிந்து நீண்ட நேரம் கழித்தே அவர் விழித்தார். விழித்ததும் எழுந்திருக்க முயன்றார், ஆனால் முடியவில்லை. அவர் கைகளும் கால்களும் பலமாக சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருந்தன. நவாப் திகைத்தார். ஏதோ மோசடி நடந்துவிட்டது என்ற நினைப்பில், யாரெங்கே என்று குரல் கொடுத்தார் ஆத்திரத்துடன். பட்டாணிய வீரன் தலை நீட்டினான். அப்போதும் அவன் கவசமே அணிந்திருந்தான். ஏன் என்று கேட்கவும் செய்தான். இதற்கு என்ன பொருள் என்று கை கால் சங்கிலிகள் மீது கண்களை ஓடவிட்டார் சந்தா சாஹேப். என் மீதும் மானாஜி அவர்கள் மீதும் மற்றவர்கள் சந்தேகப்படாது இருக்க ஒரு நாடகம் என்றான் அந்த வீரன். சந்தா சாஹேபின் சிந்தனையில் ஏதேதோ சந்தேகங்கள் எழுந்து குழப்ப மீண்டும் மஞ்சத்தில் விழுந்தார். ஆனால் அன்று வேளா வேளைக்கு பட்டாணிய வீரன் அவருக்கு ஆகாரம் கொண்டு வந்து கொடுத்தான். எல்லா உபச்சாரங்களையும் செய்தான். மறுநாள் இரவு மீண்டும் நவாபை அவன் சந்தித்த போது, நவாப், தாங்கள் கைதான விஷயம் மேஜர் லாரன்ஸுக்கும் நஞ்சராஜாவுக்கும் தெரிந்துவிட்டது, எல்லோரும் உங்களை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள், உங்களுக்கு கிராக்கி அதிகமாக இருக்கிறது என்றான் உற்சாகத்துடன். மானாஜி என்ன சொன்னார் என்று திகிலுடன் வினவினார் சந்தா சாஹேப். யாரிடமும் ஒப்படைக்க முடியாது என்று திட்டமாக கூறிவிட்டார். மற்ற தளபதிகள் தொல்லை அதிகமாக இருப்பதால் உங்கள் விடுதலைக்கு ஏற்பாடு செய்யுமாறு என்னிடம் தனிமையில் சொல்லியிருக்கிறார் என்று கூறினான். சந்தா சாஹேப் ஆசுவாச பெருமூச்சு விட்டார். நாம் எப்போது கிளம்பலாம் என்றும் கேட்டார். இந்த பரபரப்பு கொஞ்சம் அடங்கட்டும், நாளைக்கு மறுநாள் இரவோடு விஷயத்தை முடித்து விடுகிறேன் என்றான் பட்டாணிய வீரன். சொன்ன சொல்படி நவாப் கைதான 3வது நாளிரவு, அதாவது 1752 வருடம் ஜூன் மாதம் 3 இரவில் அந்த பட்டாணிய வீரன் வந்து அவர் தலைகளை நீக்கினான். அவர் உடலை பூராவும் மறைக்க ஒரு உடை ஒன்றையும் கொண்டு வந்தான். நவாப், இதை அணிந்து கொள்ளுங்கள், புறப்படலாம் என்றான். நவாப் அவசர அவசரமாக உடை அணிந்து கொண்டார். அவருக்காக ஒரு புறவியும் வெளியே நின்றது. அவர் அதில் ஏறியவுடன், நவாப், இது அராபியர் உடை, முகத்தை நன்றாக இழுத்து மூடிக்கொள்ளுங்கள், இடையில் யார் தடுத்தாலும் எதை கேட்டாலும் பொருட்படுத்தாதீர்கள், அபாயமான வழியில் உங்களை அழைத்து செல்கிறேன் என்று அந்த பதானும் இன்னொரு புறவியில் ஏறி அவர் புறவியுடன் அதை இணையவிட்டு பயணத்தை துவக்கினான். போக போக சந்தா சாஹேபின் மனதில் ஒரு தெம்பு உண்டாயிற்று. அந்த பட்டாணிய வீரன் யார் எதை கேட்டாலும்
தஞ்சை தளபதியின் பெயரை உபயோகித்து நவாபை தப்புவித்து அழைத்து சென்றான். கடைசியில் அவர் திருச்சிக்குள் நுழையும் போது சந்தா சாஹிப் திகிலுடன் கேட்டார், நாம் திருச்சிக்குள் அல்லவா நுழைகிறோம் என்று. ஆம், நேர் வழிகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வழி சென்றால் நம்மை யாரும் எதிர்பார்க்க மாட்டார்கள் என்றான் அந்த வீரன். மிகுந்த சந்தேகத்துடன் தனது ஜென்ம விரோதி இருக்கும் திருச்சிக்குள் நுழைந்தார் சந்தா சாஹிப். பட்டாணிய வீரன் அவரை திருச்சி மதில் ஓரமாகவே மறைவில் பல தெருக்களை தாண்டி ஒரு மண்டப வாசலை அடைந்து நவாப் இறங்குங்கள் என்றான். அதை கண்ட சந்தா சாஹேபின் திகில் உச்ச நிலையை அடைந்தது. இங்கு எதற்காக அழைத்து வந்தாய் என்று நடுங்கும் குரலில் வினவினார். விடுதலை அளிக்க, வீரனின் குரலில் முதல் முதலில் கடுமை இருந்தது. இங்கு என்ன விடுதலை இருக்கிறது என்று வினவினார் சந்தா சாஹேப். அடுத்த வினாடி பட்டாணிய வீரன் கையில் இருந்த இரு குழல் கைத்துப்பாக்கி அவர் முகத்துக்காக நீட்டப்பட்டது. இறங்கு என்று அவன் குரலில் மரியாதை இல்லை, அதிகாரம் இருந்தது. நவாப் பதிலேதும் சொல்லாமல் இறங்கினார். அந்த வீரன் உத்தரவுப்படி அந்த மண்டபத்தின் பெரும் கதவுகளை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தார். மண்டபத்தில் பெரும் விளக்கு ஒன்று எரிந்து கொண்டிருந்தது. மத்தியிலிருந்த மேடை சுத்தப்படுத்தப்பட்டிருந்தது. அதை கண்ட நவாப் ஒரு முறை நடுங்கினார். பிறகு திடப்படுத்தி கொண்டு பட்டாணியனை நோக்கி திரும்பினார். இது என்று இழுத்தார் மெதுவாக. பட்டாணியன் குர்ரானிலிருந்து பதில் சொன்னான், அல் ஹாக்கிம் என்று. அந்த கூட்டுச்சொல் அந்த மண்டபத்தை பயங்கரமாக ஊடுருவி சென்றது. சந்தா சாஹேபின் உடல் பேயாட்டம் கண்டது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். பாகம் 3, அத்தியாயம் 42, அழிக்கும் கரம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவனின் வேத புத்தகமான குர்ரான் அஸ்மா எல் ஹுன்னா பகுதியில் சூடியிருக்கும் 99 புனித நாமக்களில் ஒன்றான அல் ஹாக்கிம் என்ற பெயரை பட்டாணியன் உச்சரித்தவுடன் பிரமைக்கும் பீதிக்கும் உள்ளான நவாப் சந்தா சாஹிப், யார் நீ? எதற்காக அந்த நாமத்தை சொல்கிறாய் என்று நடுங்கும் குரலில் கேட்டார். இரவின் அந்த வேளையில் யாரும் இல்லாததால் ஹோவ் என்று பயங்கரமாக இருந்த அந்த மண்டபத்தில் நவாபின் சொற்கள் மிக விபரீதமான பல எதிரொலிகளை கிளப்பவே செய்தன. பெரியதாக எரிந்து கொண்டிருந்த பெரிய விளக்கு கூட அவரை சுட்டெரித்து விடுவது போல பார்த்த பிரமை நவாப்புக்கு உண்டானதால் அவர் தேகத்தில் லேசான நடுக்கமும் கண்டது. அவர் கேட்ட கேள்விக்கு பட்டாணியன் உடனடியாக பதில் சொல்லாமல் வாசலை ஒரு முறை நோக்கினான். அங்கே யாரோ ஒருவன் பெரிதாக எதையோ தூக்கி கொண்டு வந்து வெளிப்புற திண்ணையில் ஒதுங்கியதை கண்டதும் திருப்தியுடன் தலையசைத்தான் பட்டாணியன். பிறகு கேட்டான், நான் சொன்ன புனித வாக்கியத்தின் பொருள் உனக்கு தெரியுமா நவாப் என்று. நவாபின் முகத்தில் குழப்பம் தெரிந்தது. தெரியும், சர்வ வல்லமையுள்ள ஆண்டவனின் பெயர் அது. அவன் இணையற்ற நீதிபதி என்பதை அந்த நாமம் சுட்டிக்காட்டுகிறது. இதை சொன்ன சந்தா சாஹிப் தலையை குனிந்து ஆண்டவனுக்கு அஞ்சலி செலுத்தினார். நல்லது நவாப், நீ குர்ரானையும் ஓரளவு படித்திருக்கிறாய். எந்த ஆண்டவனை வேத புத்தகம் போற்றுகிறதோ அந்த ஆண்டவன் இன்று உன் பாவங்களுக்கு தீர்ப்பளிக்கப் போகிறான். அவன் சன்னிதானத்தில் நீ இப்போது நிற்கிறாய் என்றான் பட்டாணியன். நவாப் சிந்தித்தார். நீ சொல்வது எனக்கு புரியவில்லை என்றார் அந்த நிலையிலும் துணிவை காட்டி. பட்டாணியன் கேட்டான், இந்த சத்திரம் எதுவென்று புரிகிறதா? இதை எப்போதோ ஒரு முறை பார்த்திருக்கிறேன். என் விடுதலைக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டார் நவாப். இதன் பெயர் தளவாய் சத்திரம் என்ற பட்டாணியன் அதன் பெயர் அவர் உள்ளத்தில் உரையட்டும் என்று சில வினாடிகள் பொறுத்தான். சத்திரத்தின் பெயரை கேட்ட நவாப் நடுங்கினார். இதுவா, இது தளவாய் சத்திரமா என்ற குரலும் நடுங்க வினவினார். ஆம் சந்தா சாஹிப், இன்றிலிருந்து 16 ஆண்டுகள் பின்னோக்கி பார். நீ செய்த பாதக செயல் தெரியும். அப்போது உனக்கு பெயர் சந்தா சாஹிப் அல்ல, என்னவென்று நினைப்பிருக்கிறதா என்ற பட்டாணியின் கேள்வியில் வெறுப்பும் உக்கிரமும் கலந்து தாண்டவமாடின. இந்த கேள்விக்கு சந்தா சாஹிப் பதில் சொல்லவில்லை. பட்டாணியின் குரலே பெரிதாக ஒலித்தது, ஹுசேன் தோஸ்த்கான், ஆர்காட் நவாப் தோஸ்த் அலியின் 3வது மருமகனே என்று பழைய பெயரை சொல்லி சீற்றத்துடன் அழைத்த பதான் வீரன், இதே மண்டபத்தில் அதோ உன் கண்ணில் தெரிகிறதே அதே மேடைக்கு அருகில் குர்ரான் மீது பொய் ஆணையிட்டாய். நாயக்கர் வம்சத்து ராணியும் மகா பதிவிரதியுமான ராணி மீனாட்சி திருச்சிக்குள் உன்னையும் உன் படைகளையும் விட்டதும் நீ அவளை சிறை செய்து இதே மண்டபத்தில் இருக்க செய்தாய். குர்ரான் மீது பொய் சத்தியம் செய்யும் யாராக இருந்தாலும் சர்வ வல்லமையுள்ள அல்லாஹ் மன்னிப்பதில்லை. ஆண்டவன் காத்திருக்கிறான் தீர்ப்பளிக்க. தீர்ப்பு அளிக்கும் போது அது பயங்கரமாக இறங்குகிறது மனிதன் தலை மீது என்று உணர்ச்சி பொங்க பேசினான். சந்தா சாஹிப்பின் உடலெல்லாம் வியர்த்தது.
இல்லை, நான் குரான் மீது சத்தியம் செய்யவில்லை என்று குளறினார். அதிலும் பொய் சொல்கிறாயா? இல்லை, ஒரு தட்டில் செங்கல்லை வைத்து பட்டால் மூடி குர்ரான் என்று சத்தியம் செய்தேன். அது இன்னும் பாதகம். செங்கல்லை குர்ரான் என்று சொல்வது ஆண்டவனை ஏமாற்றுவதாகும். அது மட்டுமல்ல நவாப், நீ எதை காட்டி குர்ரான் என்று சொன்னாலும் அது குர்ரான் ஆகிவிடும். அதன் வலிமையை நீ உணரவில்லை என்றான் அந்த வாலிபன். தெய்வம் நின்று கொள்ளும் என்ற பழமொழி உன் விஷயத்தில் எத்தனை உண்மையாக இருக்கிறது? 16 ஆண்டுகள் கழித்து இப்போது ஆண்டவன் சன்னிதானத்தில் தீர்ப்புக்கு நிற்கிறாய். இப்பொழுதாவது ஆண்டவனை பிரார்த்தித்து வணங்கு, தொழு என்ற பட்டாணிய வீரன் தன் முகத்தை மறைத்த கவசத்தை இடது கையால் எடுத்து கீழே எறிந்தான். அந்த இரும்பு கவசம் வீசப்பட்டு தரையில் உருண்டதால் பயங்கரமான உலோக சப்தம் தளவாய் மண்டபத்தை ஊடுருவியது. பட்டாணியின் முகத்தை பார்த்த நவாபின் விழிகளில் பயத்தோடு வியப்பும் கலந்து கொண்டது. நீ பதான் அல்ல, நீ இந்து, உன் முகத்தில் திலகம் இருக்கிறது, நீ என்று இழுத்தார். விஜயகுமாரன், ராணி மீனாட்சியின் தத்துப்பிள்ளை என்று மிக நிதானமாக சொன்ன விஜயகுமாரன் இடையிலிருந்த பட்டையான பெரு வாளை உருவி கையில் பிடித்து கொண்டான். தோஸ்த்கான், இந்த மண்டபத்தில்தான் உன் சதி செயலால் ராணி மீனாட்சி தீக்குளித்தாள். அந்த இடத்தை குறிக்கத்தான் இந்த மேடை கட்டப்பட்டது. இந்த மேடையில் நீயும் அழிய போகிறாய். இது சர்வ வல்லமையுள்ள அல்லாவின் விருப்பம். உன்னை பழிவாங்க நான் 16 ஆண்டுகள் காத்திருந்தேன். சென்ற 2 ஆண்டுகளில் உன்னை யார் யார் அழிக்க முடியுமோ அவர்களிடமெல்லாம் சேவைக்கு அமர்ந்தேன். தஞ்சை, மராட்டியர், பிரிட்டிஷார் ஆகியவர்களுடனும் சாதாரண வீரனாகவும் உப தளபதியாகவும் பணியாற்றினேன். பலன் இன்று கிடைத்தது. ஆண்டவன் அல் ஹக்கீம் மட்டுமல்ல, அல் பசீர் எல்லாவற்றையும் பார்ப்பவர், அல் முசில் அழிப்பவர். இப்பொழுது உன்னை அழிக்கும் கரமாக என்னை அனுப்பியிருக்கிறார் என்று கருணை சிறிது மற்ற குரலில் கூறினான் விஜயகுமாரன். நீ இந்து, எங்கள் இறைவனை ஏன் உதவிக்கு அழைக்கிறாய்? அவன் நாமங்களை ஏன் சொல்கிறாய் என்று கேட்டார் சந்தா சாஹேப். இறைவன் எல்லோருக்கும் ஒருவன்தான். பல நாமங்களால் அவனை அழைக்கிறோம். அனாவசியமாக பேசி நேரத்தை ஓட்ட வேண்டாம். பாதகனே, நீயாக சென்று அந்த மேடையில் படு, வீரனாக இறக்க முயற்சி செய், கோழையாக பிராணனை விடாதே என்ற விஜயகுமாரன் கையிலிருந்த கத்தியை கூர்பார்த்தான் தனது இடது கைவிரலால். சந்தா சாஹேப் சுற்றுமுற்றும் பார்த்தார் சில வினாடிகள். விஜயகுமாரின் கண்களையும் தன் கண்களால் கவனித்தார். எதிரியின் கண்களில் அனுதாப சாயை சிறிதளவும் இல்லாததை கண்டார். பிறகு ஏதோ நினைத்து கொண்டு கேட்டார், நான் செய்தது சதியானால் நீங்கள் செய்வது என்ன? நம்பி வந்த என்னை கொள்கிறீர்கள், விடுதலை அளிப்பதாக சொல்லி வெட்டு பார்க்கிறீர்கள். நீங்கள் யோகியர்களானால் என் பணத்தை ஏன் வாங்கி கொண்டீர்கள்? மானாஜி இத்தனை மோசக்காரன் என்பதை நான் அறியவில்லை என்று. இதில் மோசம் ஏதும் இல்லை. லஞ்சம் கொடுத்து நீ தப்ப பார்த்தாய், அது மானாஜியிடம் பலிக்காது. உனக்கு விடுதலை அளிப்பதாக சொன்னார், அதற்கு பொருள் தெரியுமா உனக்கு? விடுதலை என்றால் இந்த உலகத்திலிருந்து விடுதலை. வேறு யாருக்கும் நீ தீமை விளைவிக்காது இருக்க இந்த உலகத்திலிருந்தே விடுதலை அளிக்க சொன்னார் தளபதி. சரி சரி, தலையை மேடையில் வை என்ற விஜயகுமாரன் கத்தியின் நுனியால் நவாபை சற்று குத்தி மேடைக்காக நகரவிட்டான். சந்தா சாஹேபின் கண்களில் திடீரென ஒரு உறுதி பளிச்சிட்டது. தலையை நன்றாக நிமிர்ந்து நின்று கொண்டு விஜயகுமாரனை வெகு அலட்சியமாக பார்த்தார். பிறகு கம்பீர நடை நடந்து மேடைக்கு சென்றார். அவர் நடையில் தளர்ச்சி ஏதும் இல்லை. அரச நடை இருந்தது, வீர நடை இருந்தது. அத்தகைய நடை நடந்து மேடை மீது அவர் தலையை வைத்ததிலும் நிகரற்ற துணிவும் கம்பீரமும் தெரிந்தன. அந்த சமயத்தில் அவரை உள்ளத்துக்குள் பெரிதும் பாராட்டினான் விஜயகுமாரன். கடைசியில் வீரனாகவே சாக சந்தா சாஹேப் முடிவு செய்து ராஜகம்பீரமாக நடந்தது நாயக்கர் வம்ச வீரனுக்கு பெரும் திருப்தியை அளித்தது. இப்பேற்பட்ட வீரன் ஒரு அநீதியை மட்டும் செய்யாதிருந்தால், பொய் ஆணை இடாதிருந்திருந்தால் அழிய வேண்டியவனல்ல என்று மனதுக்குள் சொல்லிக்கொண்டான். பிறகு இறைந்து, தாயே, என் கடமையை செய்கிறேன் என்று கூவினான். அந்த கூவலை ஒட்டி ராணி மீனாட்சியின் ஆவி மேடை மீது தோன்றியது. முடித்துவிடு மகனே, இதோ நான் இந்த ஆவி ரூபம் துறந்து நமது முன்னோர்கள் இருக்கும் இடம் செல்லப் போகிறேன் என்று அவனை நோக்கி கூறியது. அதே சமயத்தில் வெளியே ராஜபேரிகை டமடமென மரண ஒலியைப் போல பெரிதாகவும் அமங்கலமாகவும் சப்தித்தது. விஜயகுமாரன் தனது இரு கைகளாலும் வாளை உயர தூக்கி மின்னல் வேகத்தில் சந்தா சாஹேபின் கழுத்தில் இறக்கினான். ஏதோ வாழைத்தண்டு பிளப்பது போல சர் என்று உருண்டது சந்தா சாஹேபின் தலை. உடல் இருமுறை துடித்து நின்றது மேடை பாறையின் மீது. கழுத்திலிருந்து மளமளவென்று குமிழியிட்டு பிரவகித்த குருதி மேடையை குங்கும சிவப்பாக அடித்தது.
ராஜபேரிகை வெளியே அலறியது. சில வினாடிகள் துண்டிக்கப்பட்ட சந்தா சாஹேபின் தலையை பார்த்து கொண்டு நின்றான் விஜயகுமாரன். பிறகு கேட்டான், தாயே, உன் ஆவி திருப்தியடைந்ததா என்று. திருப்தியடைந்தது மகனே, இதோ நான் கிளம்புகிறேன் என்று குரல் ஒலிக்க ராணியின் ஆவி மேலே எழுந்து திடீரென மறைந்தது. விஜயகுமாரன் வாயிலை நோக்கி கையை தட்ட உள்ளே நுழைந்த வீரனிடம் கையை நீட்டினான். அவன் ஒரு துணியையும் பட்டு தாம்பாளத்தையும் கொடுக்க கீழே உருண்டு கிடந்த நவாபின் தலையை எடுத்து பையில் போட்டுக்கொண்ட விஜயகுமாரன் பட்டு துணியையும் தாம்பாளத்தையும் கூட அதில் திணித்து கொண்டான். இனி ராஜபேரிகையின் வேலை இங்கு முடிந்தது, அதை தஞ்சைக்கு அனுப்பிவிடு என்று உத்தரவிட்டு புறவு எங்கே என்று வினவினான். வாயிலில் தயாராக இருக்கிறது என்றான் அந்த வீரன். கையில் இருந்த பையுடன் வெளியில் ஓடிய விஜயகுமாரன் புறவி மீது தாவி அதை காற்றினும் கடுக பறக்கவிட்டான். புறவையை எங்கும் நிறுத்தாமல் நேராக திருவரங்கத்தின் தெற்கு வாசலுக்கு கொண்டு வந்து ரத்தம் தோய்ந்த வாளை தலைக்கு மேலே ஆட்டினான். அங்கிருந்த காவலர் கதவை திறந்துவிட ஆரியப்பட்டால் வாசலுக்கு வந்து புறவியிலிருந்து இறங்கி விஜயகுமாரன் நவாபின் தலையை எடுத்து தட்டில் வைத்து பட்டால் மூடினான். பிறகு அந்த தட்டுடன் வெகு வேகமாக அரங்கனின் கர்ப்ப கிரகத்தின் முன் மண்டபத்துக்கும் ஓடினான். மண்டபத்துக்குள் நுழைந்து கையிலிருந்த தாம்பாளத்தை சன்னதிக்கு எதிரில் வைத்து பட்டு துணியையும் நீக்கினான். அடுத்தபடி தனது ரத்தம் தோய்ந்த வாளையும் தட்டுக்கு பக்கத்தில் வைத்து மண்டியிட்டான். கர்ப்ப கிரகத்துக்குள்ளிருந்த ஸ்ரீரங்கநாதன் உருவத்தை மனதுக்குள் ஆவாகனம் செய்து கொண்டான். பிரபு, 2 ஆண்டுகளுக்கு முன்பு உன் சன்னிதானத்தில் இட்ட ஆணையை நிறைவேற்றிவிட்டேன். இதோ இருக்கிறது என் தாயை அழித்த நவாபின் தலை. என் பிரார்த்தனை இன்று முடிந்துவிட்டது உன் அனுகிரகத்தால். சங்கீதத்தின் சப்தஸ்வரங்களுக்குள் உறையும் பிரணவத்தைப் போல சப்த பிரகாரங்களுக்குள் உறையும் உன் கருணை கண்கள் இந்த நவாபின் மீது படியட்டும். யதிவா ராவணஸ்வயம் என்று ராவணனை சரணடைந்தாலும் அபயமளிப்பேன் என்ற உன் அபரிமித கருணையை இந்த நவாபுக்கு காட்டு. என் மனதில் இவன் தலையை வெட்டுவது வரையில் இருந்த உக்கிரம் உன் சன்னிதானத்துக்கு வந்ததும் தணிந்து விட்டது. சாந்த ஸ்வரூபியான உன் கடைக்கண் வீச்சு இந்த அடியவன் மீதும் படட்டும். என் மனதில் உள்ள சஞ்சலம், கோபம், குழப்பம் எல்லாம் மாறி நிம்மதி நிலவ நீலமேக சியாமலனான நீதான் அருள் புரிய வேண்டும் என்று மீண்டும் தண்டனிட்டான் தலை நிலத்தில் படிய. இப்படி பகைவனுக்கும் தனக்கும் ஒருங்கே நலனை நாடி பகைவனையும் மன்னிக்கும் பண்பாடு தமிழனுக்கு உண்டு என்பதை தெளிவாக்கிய விஜயகுமாரன் நீண்ட நேரம் சந்நிதி முன்பு படுத்து கிடந்தான். அவன் தோளை மெல்ல ஒரு வாள் தொட்டது. தலை நிமிர்ந்து தன்னை வாளால் தொடக்கூடியவன் யார் என்று நோக்கினான் விஜயகுமாரன். உருவிய வாளுடன் ராஜபுத்திரனான ஜெய்சிங் நின்று கொண்டிருந்தான். மீதியை இறுதி அத்தியாயத்தில் காணலாம்.